வாங்க வணக்கம் வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு என்னன்னா பருப்பு கஞ்சி செய்ய போறோம் பாருங்க இந்த பருப்பு நான் நல்லா கழுவி வச்சிருக்கேன் 250 கிராம் பருப்பு இது கட்டி என்னன்னா ஒரு 2 டீஸ்பூன் பச்சை அரிசி ஒரு 2 டீஸ்பூன் சீரகம் பூண்டு 1 கப் எடுத்துர்க்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம என்னன்னா இல்ல காயை மட்டும் நம்ம போடணும் காயை இந்த இப்ப போடுறோம் இது இது தேவையான தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் இதே இப்ப நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் இது வந்து வயிறு வலி நெஞ்சு வலி மூட்டு வலி முட்டுக்கால் வலி கூட இது கேக்க ஏனா இது உளுந்தம் பருப்புல வந்து பசசத்து இருக்கு சளி பிடிச்சவங்களுக்கு மேக்ஸிமம் இது நான் சின்ன பிள்ளை இருக்கலலாம் பழைய காலத்துல இத தான் செய்வாங்க அடிக்கடி ஜலதோஷம் பிடிச்சா இப்ப எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஓடுதா டானிக்கு வாங்க மாத்திரை வாங்கன்னுட்டு அப்போ இதுதான் பருத்தி கொட்டையை நனைய போட்டு அரைச்சி பால் எடுத்து ஊற்றுவோம் அப்படி இல்லைன்னா தேங்காய் அரைச்சி பால் எடுத்து ஊற்றுவோம் அப்படி இல்லைன்னா பசும்பாலை காய்ச்சி ஊற்றலாம் நான் இன்னைக்கு பசும்பாலை தான் காய்ச்சி ஊற்ற போகிறேன் இப்போ இது ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கிடுவோம் நம்ம அதுக்கப்புறம் என்னங்கிறத சொல்லுதேன் இப்போ இதில் அரை கிலோ கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கருப்பட்டியை நம்ம நல்லா பாவு காய்ச்சி இதில் ஊற்றிடுவோம் கால் கிலோ பருப்புனா அரை கிலோ கருப்பட்டி போடணும் இந்த பருப்பு கஞ்சிக்கு இது வந்து உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியம் குறுக்கு வலியெலாம் நல்லா கேட்கும் குறுக்கு வலி கை கால் வலி உடம்பு வலி இது ஒரு அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உள்ளது இது இப்போ இதை நம்ம இப்போ ஒரு 7-8 விசில் வச்சு எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம பாவை காய்ச்சி அடுத்து வச்சுக்கிடுவோம் பாவ காயட்டும் இப்போ அந்த குக்கரை திறந்துக்கிடுவோம் நல்லா வச்சிருந்து இந்த கருப்பட்டி பாவு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை ஈர்த்து நம்ம இதில் ஊற்றணும் கருப்பட்டி பாவை இப்போ அதை எடுத்து நம்ம இந்த அலசெல்லாம் ஈர்த்துருவோம் ஏன்னா கருப்பட்டியில் மண் கல்லெல்லாம் நிறைய இருக்கும் அதனால் இப்போ இதில் ஈர்த்துருவோம் பாருங்க எப்படி இருக்கு பார்ப்போம் பார்த்துட்டு அப்புறம் என்னன்னு சொல்லுங்க அது பூராத்தையும் ஊற்றிக்கலாம் இப்போ அதை லேசாக கழுவி நம்ம அதில் ஊற்றிடுவோம் இப்போ இதை நம்ம என்னென்னா இன்னொருக்க மறுபடி கொதிக்க வைக்கணும் இல்லை கொதிக்க வச்சுட்டு கடைசி நம்ம இதில் பால் ஊற்றி வைக்கணும் பசும்பால் கொச்சோட வச்சு ஆற வச்சுருக்கேன் நான் இந்த பாலை கடைசி ஊற்றணும் 2 ஏலக்காய் போடணும் இதில் இப்போ கொதிக்க இப்போ அதை வேறு பாத்திரத்தில் மாற்றி இதை கொதிக்க வச்சாச்சு இப்போ இதில் ஏலக்காய் போட்டுக்கிடுவோம் இப்போ அடுத்து நம்ம என்னென்னா இதில் பால் ஊற்றணும் இப்போ பாருங்க நான் இன்னைக்கு காய்ச்சின ஆற வச்சா பசும்பால் ஊற்றுதேன் அவ்வளோதான் இப்போ இந்த பருப்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது இது எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த உளுந்தங்கஞ்சியை ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த பருப்பு கஞ்சி எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்